ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெரியவா அனுபவத்தை பார்க்குற வரிசையில் புலி மாதுளை அப்படின்னு ஒரு சம்பவம். இந்த மாதுளையில் இது ஒரு விதம், முத்து அப்படிலாம் எதிர்பார்க்கறது இல்லை. வயிற்றில் புண்ணு இருந்தால் இதை ஒரு தினசா பக்குவம் பண்ணி சாப்பிட்றது உண்டு, ருசிக்காக இதை சாப்பிட்றது இல்லை. பேரே புளி மாதுளை. பெரியவாளுக்கு பின்னாடி கையை கட்டிட்டு நிற்கும் அந்த தொண்டர் வேதபுரி மாமா. வேதபுரி மாமாவை யாரோ அழைக்கிறா, வேதபுரி மாமா அதை ஃபஸ்ட்டு கவனிக்கலை. பெரியவா முன்னாடி நிற்கும் ஒருவர் கையை நீட்டி வேதபுரியின் கவனத்தை ஈர்க்க விழைகிறார். அதற்குள்ள ஒரு வயசான தம்பதி வந்து ரெண்டு தேங்காய்களையும் ஆய்ந்த வில்வங்கள் நிறைந்த ஒரு குடல், அப்படின்னா ஒரு குடலன்னு சொல்றது ஒரு கூடை, அவர்களால் இயன்ற உயர்ந்தபட்ச சமர்ப்பணம் வச்சு வஞ்சம் வந்தனம் செய்கிறா ஸ்ரீ மகா பெரியவாளை. பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்குறா ஸ்ரீ மகா பெரியவா. பெரியவா அனுகிரகத்தால் நான் எதிர்பார்த்தபடி வேத தியானம் வேத அத்தியனம் பண்ணின ஒரு பையன் கிடச்சுட்டான், நல்ல பரம்பரை, மேலே மேலே சாஸ்திரம் வாசிக்கணும், பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் தோப்பனார் நான் என் ஸ்திதியை ஆலோசித்து முடிவு செய்துவிட்டார், மேலே படிக்கலாம்னு சொன்னது தான் பையன் பின்னாடி சம்மதிச்சுட்டான், எல்லாம் பெரியவா அனுகிரகம்தான். மறுபடியும் வேதபுரி மாமாக்கு ஜாட செய்கிறா முன்னால் அனுப்புகிற மாமா. அப்போதான் வேதபுரி மாமா நிமிர்ந்து பார்க்குறார், தன்னை யாரோ அழைப்பது புரிகிறது. நிற்பவர் பின்னாலேயே வளம் வந்து வாசல்படி அருகில் போகிறார். அவனை கூப்பிடு அப்படிங்கிறார் ஸ்ரீ பெரியவா. வேதபுரி திரும்பவும் வர்றார். முற்றத்தில் ஒரு அம்மா நின்றுருக்கா, அவளை அழைச்சிண்டு வா அப்படின்னு வேதபுரி மாமாட்ட சொல்கிறா. வேதபுரி போகிறார். முற்றத்தில் நிற்கும் அம்மா வேதபுரிய உன்னைத்தான் ரொம்ப நாளையே எதிர்பார்த்துட்டுருக்கேன், இந்தா புளி மாதுளை இதை கொண்டு வந்திருக்கேன், இதை பெரியவாளுக்கு எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி செஞ்சு போடு அப்படின்னு சொல்கிறா அந்த பாட்டி. பெரியவா உங்களை கூப்பிட்றா அப்படின்னு வேதபுரி மாமா சொல்கிறா. அங்கே அவரை சுற்றி யாராலாமோ நிற்கிறாளே, பெரியவா வெளியில் வரைச்சே நான் தரிசனம் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறா. இல்லை இல்லை, உங்களை அழிச்சிட்டு வர சொல்கிறா ஸ்ரீ பெரியவா, நீங்களே பழங்களை அவர்கிட்ட கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறாரு வேதபுரி மாமா. பாட்டியோ மாட்டு கொட்டகையில் நுழையிறா. பெரியவா தன் எதிரில் நிற்பவர்களை கைஜாட காட்டி ஒதுக்கி விடுறா. அந்த பாட்டி கூணி குறுகி தூரத்திலேயே பழங்களை வச்சு வந்தனம் பண்ணுறா. அவருடைய கணவர் மாமனார் குமாரர்கள் இவர்களெல்லாம் பற்றி ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு ரொம்ப நன்னா தெரியும். அவளுடைய பக்தி சிரத்தைகளை பற்றி பெரியவா சொல்கிறா. எனக்கு எதுக்கு ஒரு காலத்தில் புளி மாதுளை எனக்கு தேவைப்பட்டது, அது அப்போ உடனே கிடைக்கல, எங்கோ வெகு தூரத்துல இருந்து யாரோ கொண்டு வந்து கொடுத்தா, அதை பார்த்துட்டு இந்த அம்மாவோட புருஷர் எங்கிருந்தோ ஒரு பதியனை கொண்டு வந்து கொள்ளையில் நட்டு வச்சா எச்சில் பட்டுடும்னு தன் வீட்டு கூடத்தில் முத்தத்தில் அதை வச்சு வளர்த்தார். காய்க்க காய்க்க நான் எங்கே போனாலும் அங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார், அவ்வளவு ஸ்ரத்தை அவருக்கு. அந்த கைங்கரியத்தை அவரோட விட்டுட்டாம இந்த அம்மாலும் தொடர்ந்துருக்கா பாத்தியா, நீ பார்த்துருக்கியோ புளி மாதுளை அப்படின்னு வேதபுரி மாமாவை பார்த்து கேட்குறா. இல்லையே அப்படிங்கிறார் அந்த வேதபுரி மாமா. இது மாதுளையில் ஒரு விதம், பழுக்கிறது முத்து விடுறது அப்படின்லாம் இதில் கிடையாது. வயிற்றில் புண்ணு இருந்தால் இதை ஒரு தினசா பக்குவம் பண்ணி சாப்பிட்றது உண்டு, ருசிக்காக சாப்பிட்றது இல்லை, பேரே புளி மாதுளை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா ஸ்ரீ மகா பெரியவா. ஈஸ்வர சிருஷ்டியில் பல விதம், மலிவாக கிடைச்சா அதுக்கு அருமை பெருமை கிடையாது, அபூர்வமாக கிடைச்சாதான் அதுக்கு அருமை பெருமை அதிகம். பழசா போன அந்த நாலு தலைமுறைக்கு முந்திய பித்தளை ஜாடியெல்லாம் எப்படி உங்கத்துலலாம் பாசி படிஞ்சு போகிறதோ, எத்தனை தேய்ச்சாலும் அந்த பாசி போக மாட்டேங்கிறது, அதுக்கு அவ்வளவு பழசு. அதுக்காக ஆயிரக்கணக்க பணத்தை கொடுத்து வாங்குறா. நினைவு சின்னமாக கேட்டா குபேரன் ஐஸ்வர்யம் வேற, அது அளவில் ஜாஸ்தி, இந்திரனோட ஐஸ்வர்யம் வேற, அது மதிப்பில் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி புளி மாதுளை அபூர்வமான வஸ்து,
அபூர்வமான புளி மாதுளையை கொண்டு வந்த பாட்டி கல்யாணம் நிச்சயம் செய்து கொண்டு வந்த தம்பதிகள் இருவர்களுக்கும் அந்த கருணை வெள்ளத்துல திளைக்கிறா. இப்படி ஒரு அனுகிரகம் அந்த பாட்டிக்கு எங்கேருந்தோ ஈஸியாக கிடச்சி கொடுத்தே அப்படின்னு. ஈஸியாக எங்கே கிடச்சிது? அவ முன்னோர்கள்லாம் அவ பரம்பரை பரம்பரையாக மகா பெரியவாக்கிட்ட அவ்வளவு அத்தியந்த பக்தி வச்சுட்டுருந்தா. அந்த தம்பதிகளும் அவளோட பாட்டியோட பாட்டிக்கும் வந்தனம் சொல்லி பாட்டிக்கிட்டேருந்தும் ஆசி வாங்கிக்கிறா, ஸ்ரீ மகா பெரியவாக்கிட்டேருந்தும் ஆசி வாங்கிக்கிறா அந்த தம்பதிகள். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இந்த வேதபுரி மாமா வேதபுரி மாமான்னு சொன்னேன் இல்லையா, அவர் ஸ்ரீ மகா பெரியவாளோட அத்தியந்த தொண்டர். ஒரு தடவை கூட ஒரு அனுபவத்தில் சொல்லியிருக்கேன், நீ என்னோட வரையா அப்படின்னு கேட்டப்போ அவரை கேட்டது யாருன்னா ஸ்ரீ வேதபுரி மாமா தான். வேதபுரி மாமாவை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அது எப்படின்னா அதுவும் பெரியவாளோட கிருபை தான். மகா பெரியவா டிவோட்டியில் ஒருத்தர் தான் என்னை அழிச்சுட்டு போனது. நமஸ்காரம் பண்ணி அவாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பெரியவாளுக்கு அணுக்கம் தொண்டு செஞ்சவராச்சே, அவர் கையால் எனக்கு ஆசி கிடச்சிது. ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே இருப்பார். 96-97 வயசில் நான் போய் பார்த்தேன். இப்போ வந்து போன வருஷம் இது அது பேர் என்ன இது வாங்கிட்டுருக்கார், சன்னியாசம் வாங்கிட்டுருக்கார். அவருக்கு எவ்வளோ ஒரு கொடுப்பினையெல்லாம் இருந்திருக்கு. ஸ்ரீ மகா பிரியவாளை தொட்டு செய்யறது எந்த ஒரு காரியமும் அவரை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அவர் கையால் கல்கண்ட திராட்சை வாங்கிட்டு மகா பிரியவா படத்தை வாங்கிக்கிட்டு வரத்துக்கான சந்தர்ப்பம் எனக்கு கை கொடுத்து. இது எல்லாமே மகா பெரியவாளோட அற்புதங்கள் தான். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.